வணக்கம். இன்றைக்கி உலக அரசியலும் உள்ளூர்வாசிகளும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஒரு காணொலியை பார்க்க போகிறோம். அதாவது உலக அரசியல் நிகழ்வுகளில் நடக்கிற ஒரு ஒரு அசைவும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதாவது வந்து ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இப்போ வந்து ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் என்னாச்சு அப்படின்னா, இந்த சன்ஃப்ளவர் ஆயிலோட விலை வந்து மிக அதிகமாக போச்சு. அது தவிர இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஆயில் இம்போர்ட்ஸ் இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில், அதாவது உலக அளவில் ஆயிலுடைய ப்ரைஸஸ், அதாவது வந்து பெட்ரோல் டீசல் இதோடைய விலை வந்து ரொம்ப அதிகமாகிச்சு இந்த ரஷ்யா யுக்ரைன் யுத்தத்தால். அதனால் அதை சரி கட்டுறதுக்கு ரஷ்யாக்கிட்டேருந்தே இப்போ வந்து இந்தியா வந்து க்ரூட் ஆயில் வாங்கிட்டுருக்கு. அது தவிர இல்லாமல் இந்த சன்ஃப்ளவர் ஆயிலை வந்து விலையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அர்ஜென்டினா பிரேசில் இந்த மாதிரியான நாடுகள்கிட்டேருந்து வந்து இந்தியா வந்து ஆயில் வந்து வாங்கிட்டுருக்கு, சன்ஃப்ளவர் ஆயில். அதனால தான் இப்போ வந்து முன்னாடி 160 ரூபா 170 ரூபாய்க்கு போச்சு. அதனால் என்னென்ன ஆச்சுன்னா, கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாத்துடைய விலையும் ஷூட்டப் ஆச்சு. இப்போ வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து இப்போ திரும்பவும் வந்து 115 ரூபா கிலோ அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. ஆனால் பருப்புடைய விலை பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்தியாவோட பருப்புடைய தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. ஆனால் வந்து இந்தியாவோட உற்பத்தி வந்து அந்த அளவுக்கு அதிகமாகலை. ஒரு வருஷத்துக்கு நம்மளுடைய தேவை வந்து 32 மில்லியன் டன் அப்படின்னா, நம்மளுடைய உற்பத்தி பார்த்திங்கன்னா 28 மில்லியன் டன் தான் இருக்குது. இந்த 4 மில்லியன் டன்னை வந்து நம்ம வேறு வேறு நாடுகள்கிட்டேருந்து இறக்குமதி பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து பருப்பை வந்து இறக்குமதி எந்தெந்த நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா, மியான்மர், கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள், ஆஸ்திரேலியா, அப்புறம் கனடா அப்படிங்கிற நாடுகள்லேருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுலேயே ஒரு போட்டி இருக்கும். அதாவது வந்து கனடா கிட்டேருந்தே நிறைய வாங்கணும் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காலிஸ்தான் தீவிரவாதிகளை வந்து ஊக்குவிக்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாமும் நடந்துட்டுருக்கு. ஏன்னா வந்து அவர்களுக்கு வியாபாரம் குறைஞ்சதுன்னா அவங்க இந்த மாதிரியான ஒரு அரசியலை வந்து கையெடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம வந்து கேஸ் வாங்கிறது வந்து கட்டார் வந்து என்ன பண்ணிட்டுன்னா, ஒரு 8 இந்தியன்ஸை வந்து எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸை வந்து எக்ஸ் நேவல் ஆஃபீஸர்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தது. அப்போ என்ன பண்ணிட்டு அது என்னென்னா, மறைமுகமாக வந்து அவர்கள்கிட்டேருந்து வந்து நம்ம வந்து வியாபாரத்தை பெருக்கணும் அப்படிங்கிறதோட ஒரு அலர்ட்னஸ் தான் இதெல்லாம். அதாவது வந்து ஒரு எச்சரிக்கை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் தான் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ். இது வந்து உலக அரசியலுங்கிறது ஒரு ஒரு குப்புசாமி ராமசாமிங்கிற ஒரு தனி மனுஷனை அதிக அளவில் பாதிக்குது. ஏன்னா உலகம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே போயிடுச்சு. ஒரு நாடு இன்னொரு நாட்டோடய வந்து சார்ந்து இருக்க வேண்டிய, ஒரு நாடு வந்து பல நாடுகளை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை வந்து இன்றைக்கி ஏற்பட்டு போயிருக்கு. அதை பற்றி பார்க்குற ஒரு காணொளி தான் இது. இதை வந்து இந்த உலக அரசியலில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இது என்னென்னா, ஜியோ பாலிட்டிக்ஸ். அதாவது வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னா ஒரு புவி அரசியல். அதாவது வந்து ஒரு நாடு எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணி. அதை தவிர்த்து இல்லாமல் அந்த நாடு மற்ற நாடுகளோட எந்த அளவுக்கு வந்து உறவுகளை மேம்படுத்தியிருக்கு, என்ன மாதிரியான கொள்கைகள் அது வச்சுட்டு இருக்கு, அதாவது ஃபாரின் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பார்க்குறது தான். டெரரிசம் இந்த ரிலேட்டு இது மாதிரியான இதை சார்ந்து பார்க்குற ஒரு விஷயந்தான் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ், புவிசார் அரசியல். இதில் வந்து நம்ம வந்து இதை நாடுகள் வந்து ஒரு ஒரு நாடுகள் ஒரு ஒரு விதமாக பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது உலகத்தில் வந்து 2 விதமான நாடுகள் இருக்கிறது. அதாவது ஒரு நாடு எப்படின்னா, தங்களுடைய மக்களின் மேன்மைக்காக கொள்கைகள் வகுத்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நாடுகள், வளரும் நாடுகள். இது இல்லாமல் தங்களுடைய தேவைகளுக்காக அடுத்த நாடுகளை சுரண்டக்கூடிய நாடுகள் இருக்கிறது. அவை வந்து 2வது வகையான நாடுகள். இது வந்து அமெரிக்கா, கனடா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே. இதை தவிர்த்து இல்லாமல் ஏஷியன் கண்ட்ரிஸில் பார்த்திங்கன்னா சைனா. இது எல்லாமே இன்னொரு கண்ட்ரியை வந்து ரொம்ப தந்திரமாக அவர்கள்கிட்டேருந்து சுரண்டக்கூடிய வேலையை செய்யும். உதாரணத்துக்கு சைனா பார்த்திங்கன்னா, ஒரு வலிமை இல்லாத கண்ட்ரியை ஒரு ரொம்ப வந்து எளிமையாக ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நாட்டுக்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து, அதாவது வந்து கடனாக பணத்தை கொடுத்து அதுக்கு வந்து மிக அதிக அளவில் வந்து வட்டியை போட்டு அது வழியாக அந்த மக்களை வந்து உரிய பார்க்கும். அதோடைய ஒரு
நிலப்பரப்பை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர பார்க்கும். இது வந்து சைனா எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு. இப்போ வந்து இதுக்கு வந்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ரான்ஸு. ஃப்ரான்ஸ் வந்து கெபான் அப்படிங்கிற நாட்டை வந்து 1958 வரைக்கும் அவர்களுடைய அவர்கள் கீழே வச்சுருந்துருக்காங்க. இப்போ இந்தியா எப்படி வந்து பிரிட்டிஷ் கீழே அடிமைப்பட்டு கிடந்ததோ அது மாதிரி ஃப்ரான்ஸுக்கு கெபான்கிற நாடு வந்து அடிமைப்பட்டு கிடந்தது. 1958 அவர்களுக்கு சுதந்திரம் கிடச்சிது. ஆனால் இதுக்கு முன்னாடியே சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவர்கள் வந்து கெபானில் வந்து யுரேனியம் கனிம வளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த யுரேனியம் கனிம வளத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கணும். இதை எப்படி யூஸ் பண்ணுறது? அதாவது வந்து குறைந்த அளவு வேலையை கொடுத்து. ஏன்னா வந்து யுரேனியம் அப்படிங்கிறது ரொம்ப கிடைக்காது. அது ரொம்ப ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய மின்சாரத்திற்கு. அணு உலையில் யூஸ் பண்ணுறது வந்து யுரேனியம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை வந்து எத்தனை நாளும் ஃப்ரான்ஸ் வந்து ரொம்ப மலிவு விலையில் இந்த கெபான்கிற நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு இருந்தது. அது எப்படி எடுத்துகிட்டு இருந்தது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு டம்மி அரசியலை உருவாக்கி, அதாவது வந்து அந்த 60 வருஷமாக அவங்க வந்து ஒரு குடும்ப ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்தது அந்த கண்ட்ரியில், கெபான்கிற கண்ட்ரியில். ஸோ அவர்கள் மூலிமா அவர்களை பிரைவ் பண்ணி, அதாவது வந்து நிறைய வந்து அவர்கள்ட்ட பணத்தை கொடுத்து பிரைவ் பண்ணி இந்த மலிவு விலையாக இந்த வந்து யுரேனியத்தை எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இராணுவ புரட்சி அங்கே ஏற்பட்டு 2023 August 30 அங்கே ஒரு இராணுவ புரட்சி ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதோடைய நிலைமை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் தான் இந்த ப்ரைஸிங் தான் நீங்கள் யுரேனியம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா வந்து இந்த உலக அரசியலில் இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணம். அதாவது வந்து ஒரு அரசியல் கட்சியோ இல்லை வந்து அரசு துறை அதிகாரிகளையோ வந்து ஊழல் மிகுந்த ஆட்கள் யார் யாருங்கிறத பார்த்துட்டு அவங்களெல்லாம் வந்து சரி கட்டுவாங்க. அது தவிர்த்து இல்லாமல் இந்தியா மாதிரியான நாடுகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட், அதாவது வந்து யார் யாரெல்லாம் எந்தெந்த இனக்குழுலாம் அதிருப்தியில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஆப்பிரிக்காவில் இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அதுக்குள்ளேயே இனக்குழுக்களுக்குள்ளே ஒரு யுத்தத்தை ஏற்படுத்தி சண்டையை மூட்டி விட்டு அதுலேருந்து இவர்கள் வந்து லாபமடைய பார்ப்பார்கள். இந்தியாவில் வந்து இவர்கள் வந்து அந்த அளவுக்கு இனக்குழுக்களுக்குள்ளே ஒரு சண்டையை ஏற்படுத்த மாட்டார்கள். ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு வந்து இந்தியாவோட மார்க்கெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவோட சந்தை, இந்தியா அதிகப்படியான நுகர்வு, அதாவது வந்து இங்கே வந்து மக்கள் தொகை ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அவர்களுடைய பொருட்களை கொண்டு வந்து விற்க பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைனா வந்து இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து காப்பர் உற்பத்தியை வந்து ஒரு கிளர்ச்சியினால் நிறுத்திட்டு இப்போ அது வந்து குஜராத்துக்கு போயிருக்கு. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, காப்பர் வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து இறக்குமதி செய்ய வேண்டியதாக போயிடுது. அதோடைய விலை வந்து 2 மடங்கு போயிடுது. இப்போ திருப்பியும் வந்து குஜராத்தில் காப்பர் பிளான்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை நாள் வந்து நம்ம சைனா கிட்டேருந்து அந்த காப்பரை வந்து இறக்குமதி பண்ண வேண்டியதாக இருந்தது. இதனால் என்ன லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது வந்து அவர்கள் வந்து தங்களுடைய லாபத்துக்காக அடுத்த நாட்டை வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கிளர்ச்சி இந்த மாதிரிலாம் உருவாக்கி அதிலிருந்து லாபம் அடைகிறார்கள். இது மாதிரியான இன்னும் நிறைய தகவல்களோட மேலே மேலே வீடியோஸ் பார்க்கலாம்.